Hi friends, in the video ஒரு fireman posting மறுபடியும் ஒன்னு கேட்டிருக்காங்க அதோட டீடைல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் டீடைல் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு WhatsApp group and Telegram group க்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அட்டாச் பண்ணிருக்கேன் சோ யாராச்சும் groupல ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க லிங்க் யூஸ் பண்ணி groupல ஜாயின் பண்ணலாம் fireman posting and junior technician posting க்கான ஒரு அறிவிப்பு தான் வந்து பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க சோ போஸ்டிங் ரிலீஸ் பண்ணது எங்க இருந்து அப்படினா செக்யூரிட்டி பிரிண்டிங் பிரஸ் அதாவது ஹைதராபாத்ல உள்ள பண அச்சடிக்கும் தொழிற்சாலையில தான் fireman posting and junior technician posting கான ஒரு அறிவிப்பு கேட்டிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணது பார்த்தா 15/12/2021 ல வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதே மாதிரி வந்து ஆன்லைன் கான அப்ளை பண்ணற டேட்டும் அன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தா 15/1/2021 வந்து 22 வந்து லாஸ்ட் டேட் வந்து கொடுத்திருக்காங்க ஓகேங்களா சோ ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ண முடியுது சோ போஸ்டிங்க பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க அப்படினா junior technician posting வந்து பார்த்தா 25 வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க fireman posting வந்து 2 வேகன்சி கொடுத்திருக்காங்க டோட்டல் வந்து பார்த்தா 27 வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க இந்த போஸ்டிங்கான ஏஜ் லிமிட்ட பொறுத்த வரைக்கும் சோ ரெண்டு போஸ்டிங்குமே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா fireman posting வந்து 18 வயசுல இருந்து 25 வயதுக்குள்ள இருக்குறவங்க இந்த போஸ்டிங்க்கு தாராளமா அப்ளை பண்ணலாம் அதாவது பாத்தீங்கன்னா 27/1996 ல பிறந்தவங்க வந்து 2003 7ஆம் மாசம் 1ஆம் தேதி இந்த டேட் ஆஃப் பர்த் குள்ள இருக்குறவங்க இந்த பணிக்கு வந்து தாராளமா அப்ளை பண்ணலாம் சோ டெக்னிக்கல் போஸ்டிங்கும் அதே ஏஜ் லிமிட் தான் கேட்டிருக்காங்க இது தாண்டி வந்து பாத்தீங்கன்னா गवर्नमेंट रूल्स படி SC ST and OBC PWT கேண்டிடேட் இவங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் சோ இவங்க எல்லாருக்குமே அந்த ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க salary பொறுத்த வரைக்கும் ஃபயர்மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 18780 ரூபாயில இருந்து 67390 ரூபாய் வரைக்கும் இதற்கான salary process அப்படினு சொல்லிருக்காங்க சோ இதே ஒரு salary தான் ஜூனியர் டெக்னீஷியனுக்கும் printing சோ இந்த போஸ்டிங்கும் அதே salary process தான் கொடுத்திருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் படிப்புக்கான தகுதியை பொறுத்த வரைக்கும் fireman போஸ்டிங் வந்து 10th பாஸ் பண்ணிருக்கணும் அது மட்டும் இல்லாம certificate in fire training institute ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டிடியூட்ல வந்து ஃபயர் ட்ரைனிங்கான அந்த சர்டிஃபிகேட் வந்து வேணும் ஹைட் வந்து 165 சென்டிமீட்டர் இருக்கணும் செஸ்ட் பார்த்தீங்கன்னா 79 இருந்து 84 சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா விரிச்சி காட்டணும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்மேனுக்கான குவாலிஃபிகேஷனா சொல்லிருக்காங்க அதே மாதிரி வந்து ஜூனியருக்கு வந்து ஜூனியர் டெக்னீஷியனுக்கு வந்து ফুল டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐல வந்து சர்டிஃபிகேட் முடிச்சவங்க அதாவது பிரிண்டிங் ட்ரேட் சோ இந்த ஒரு ட்ரேட் முடிச்சவங்க ஐடிஐ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க இந்த பணிக்கு வந்து தாராளமா அப்ளை பண்ணலாம் அப்படினு சொல்லிருக்காங்க இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்கான ஃபீ பொறுத்த வரைக்கும் ஃபயர்மேனுக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஓட 600 ரூபாய் வந்து ஃபீஸா சொல்லிருக்காங்க யார் யாருக்கு இந்த 600 ரூபாய் அப்படினா ஜெனரலா அப்ளை பண்ணவங்க EWS and OBC கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா 600 ரூபீஸ் இதற்கான ஃபீஸ் அப்படினு சொல்லிருக்காங்க SC ST கேண்டிடேட்க்கு 200 ரூபீஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பே பண்ணணும் ஆன்லைன் மூலமா தான் அப்ளை பண்ண முடியுது எக்ஸாம் ஃபீஸும் அதுல தான் பண்ண முடியுது உங்களோட டெபிட் கார்டுல வந்து பாத்தீங்கன்னா ரூபி விசா மாஸ்டர் கார்டு இந்த கார்டு மூலமா நீங்க பே பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து கிரெடிட் கார்டுல வந்து இன்டர்நெட் பேங்கிங் IMBS கேஷ் கார்டு மொபைல் வாலட் இது மூலமாவும் நீங்க வந்து பார்த்தா பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லிருக்காங்க அப்ளை பண்ணதுக்கான ஆன்லைன் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா spphyderabad.spmsil.com இந்த வெப்சைட்ல போய் தான் நீங்க வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கு 15/12/2021 ல இருந்து 15/1/2022 வரைக்கும் 2022 வரைக்கும் இந்த போஸ்டிங் வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படினு சொல்லிருக்காங்க லாஸ்ட் டேட் ஆபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து பார்த்தா கீழ உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அட்டாச் பண்ணிருக்கேன் யாராச்சும் வந்து அப்ளை பண்ண அப்படினா லிங்கை செக் பண்ணி பார்த்துட்டு எலிஜிபிளான கேண்டிடேட் எல்லாரும் இந்த போஸ்டுக்கு அப்ளை பண்ணுங்க Thank you